அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கோச்சிங் சென்டருக்கு சேர போகிறவங்களுக்காக ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் இது, சரிங்களா? ஸோ அவங்களுக்கு என்ன அவேர்னஸ் வீடியோ, ஒரு நாள் என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். நான் வந்துட்டு அவங்களுக்கு எதுவும் சொல்ல போகிறது இல்லை, சரிங்களா? ஸோ இந்த வீடியோவை எத்தனை பேர் பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பட் கோச்சிங் சென்டரை பற்றி வந்து இந்த வீடியோ மூலமாக பல பேருக்கு தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுக்கு முன்னாடி கோச்சிங் சென்டரில் போய் படிச்சிருப்பீங்க. ஒவ்வொரு கோச்சிங் சென்டரில் வந்துட்டு ஒவ்வொருத்தவங்க படிச்சிருப்பீங்க, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்க போய் படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா? ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் அந்த கோச்சிங் சென்டர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்துட்டு ஃப்யூச்சரில் அல்லது இனிமேல் போகக்கூடிய மாணவர்கள் அதை பார்த்துட்டு ஸோ இந்த கோச்சிங் சென்டரை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன், சரிங்களா? ஸோ இந்த கமெண்டில் பார்த்தீங்க அப்படின்னா, கோச்சிங் சென்டரை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் ஏதோ ஒரு கோச்சிங் சென்டரில் ஜாயின் பண்ணியிருப்பீங்க. அந்த கோச்சிங் சென்டர், அதாவது டிஎன்பிசியோ, யூபிஎஸ்சியோ, எஸ்ஐ எக்ஸாமோ, போலீஸ் எக்ஸாமோ, என்ன எக்ஸாம் இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாயின் பண்ணி வேலைக்கு போயிருந்தாலும் சரி, அல்லது இன்னும் படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, உங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். அந்த கோச்சிங் சென்டர் எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா, அங்கேயுமே படிக்கலாமா அப்படிங்கிறத அந்த கோச்சிங் சென்டரோட நேமை மேலே கொடுத்துட்டு கீழே அதை பற்றின ரிவ்யூஸ் நீங்கள் கொடுங்க. மற்ற மாணவர்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவாங்க, ஓகேங்களா? ஸோ எந்தெந்த கோச்சிங் சென்டர் எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மற்றவங்க தெரிஞ்சுக்குவாங்க, சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கீழே கொடுங்க, சரிங்களா? ஸோ இந்த கோச்சிங் சென்டருக்கு போய் ஜாயின் பண்ண ஆசைப்படுற மாணவர்கள் அதை பார்த்துட்டு அந்த கோச்சிங் சென்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ அவங்களுக்கு காசு போய் வேஸ்ட்டாக கட்டிட்டு திருப்பி வரப்போகிறாங்க. சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அந்த கோச்சிங் சென்டரை பற்றி அங்கே போனவங்க சொன்னீங்க அப்படின்னா மற்றவங்க அதை பார்த்துட்டு அவங்க சுதாரிச்சுக்கிடுவாங்க, ஓகேங்களா? அவங்க வீட்டில் உட்காந்தே எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க, அந்த கோச்சிங் சென்டரை பற்றி அவங்க தெரிஞ்சுக்குவாங்க, சரிங்களா? ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு நீங்கள் கோச்சிங் சென்டரில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த கோச்சிங் சென்டரை பற்றி கீழே கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேங்களா? ஸோ உங்களை மாதிரி நிறையா பேர் படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களும் பயனடையட்டும், சரிங்களா? ஸோ எல்லாருமே வேலைக்கு போகணும் அப்படின்ட்டு தான் நம்ம வந்துட்டு நினைக்கணும், சரிங்களா? தான் மட்டும்தான் போகணும் அப்படிங்கிறத நினைக்கக்கூடாது. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணட்டும், யாருக்கு லக் இருக்கோ, ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்து லக்கு, ஓகேங்களா? ஸோ அது கண்டிப்பாக வேணும், அவங்க வந்துட்டு வேலைக்கு போட்டோம், சரிங்களா? சரி, ஓகே. நீங்கள் அந்த எந்த கோச்சிங் சென்டரில் படிச்சிங்களோ அந்த கோச்சிங் சென்டரோட ரிவ்யூ வந்துட்டு நீங்களே கமெண்டில், இந்த கமெண்டில் வந்து கொடுங்க, ஓகேங்களா? ஸோ ஓகே, தேங்க்யூ, கண்டிப்பாக கொடுங்க. மற்ற மாணவர்கள் பயனடையணும் கண்டிப்பாக. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ரிவ்யூ கொடுங்க, ஓகேங்களா? எல்லோருமே ரிவ்யூ கொடுங்க. ஓகே, பாய்.